கோவை ஆஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். எனது சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டு விபரம் என்னென்ன தீட்டு இருக்குது, ஆணுக்கு பெண்ணுக்கு என்னென்ன தீட்டு இருக்குது, அந்த தீட்டு முறைகளை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றத பார்த்தினா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பெற்ற தாய் தந்தை இருந்தால் ஒருவனுக்கு ஒரு வருட தீட்டு அப்படின்னு சொல்கிறோம், அதான் 11 மாதங்கள் தீட்டு அப்படின்னு சொல்கிறோம். மனைவி இருந்தால் 3 மாதமும், சகோதரன் இருந்தால் 1.5 மாதமும், தாயாதிகள் இருந்தால் 1 மாதமும் தீட்டு உண்டு. ஒருவனுக்கு தாய் தந்தை இறந்து விட்டால் 1 வருடம் வரை 6 கடல் இருக்கிற இடம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மலையாறக்கூடியது, குலதெய்வம் கோயில், இந்த இதுக்கெல்லாம் அவன் போகக்கூடாது, போனால் பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிவாலயங்கள், பெரிய சிவாலயங்கள், பெருமாள் கோயில், குலதெய்வம் கோயில், இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, மலையேறி போகக்கூடாது. நேர்த்தி கடன் செலுத்தக்கூடாத சுப காரியம் கூடாது. இந்த 11 மாதம் நேர்த்தி கடனை திதி கொடுத்துட்டு தான் நீங்கள் சுப காரியங்களுக்கு கலந்துக்கணும், ஏன்னா வேறு ஒரு பாதிப்பு நிலைகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தும், அதனால் இதை செய்து பயன்பெறுங்க. மாப்பிள்ளை இருந்தால் மாமனார், மாமியார், மைத்துனர் தீட்டு இல்லை, குளித்து விட்டால் போதும். தற்கொலை செய்து கொண்டு ஒருவர் இருந்தால் இறப்பவனுக்கு தீட்டு தர்ப்பணம் தேவையில்லை. அவர்களுக்கு இந்த தீட்டு தர்ப்பணங்கள்ன்றது, ஒரு தற்கொலை செஞ்சு அதை பார்த்து ஜுருக்கு போட்டு சாவது, மருந்து குடி சாவது, விபத்தில் சாவது, திடீர்னு சாவது, இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற ஒரு நிலைகள் இந்த மாதிரி இருந்தால் தீட்டு இல்லை, தர்ப்பணமும் தேவையில்லை, அவங்களுக்கு எந்த சாங்கி சடங்கும் தேவையில்லை. ஆனால் திவஹோமம் செஞ்சிடணும், இது அத்தனைக்கும் சேர்ந்தது தான் திவஹோமம். திவஹோமம் அளர்த்து சாந்தி பரிகாரம் செய்யணும், பிராமணர்களை கூப்பிட்டு வந்து திவஹோமம் சாந்தி பரிகாரங்களை செஞ்சிடணும், இது அந்தணர்களை வச்சு செய்கிறது சிறப்பு. கருத்தரித்த குழந்தை கலைந்தால் அந்த கரு எத்தனை மாதமோ அத்தனை மாதங்களும் தீட்டு நாட்களாக கருதப்படும். தீட்டு காலத்தில் ஒரு பெண்ணு தீட்டு ஆயிடுச்சுன்னா 3 நாட்களாவது குறைஞ்சது தரையில் பாய் போட்டு தான் படுக்கணும், மெத்த மேலே படுக்கையில் படுக்கக்கூடாது, அது வந்து கணவனுக்கு தோஷங்களும் உடல் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலத்து ஜெனரேஷனுக்கெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடைப்பிடிங்க. ஸோ கடைப்பிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.